ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை டவுன்லோட் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்முடா மேக்ஸ் அப்படின்ற புது மேப்பை வந்து விளாடுறது அப்படின்றதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரியும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இதனால் நான் வந்து பழைய ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து புதுசாக ஒரு ஃப்ரீ ஃபயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சர்வரில் மட்டும் தான் இருக்குது. இல்லை அப்புறம் எங்கிட்ட சிங்கப்பூர் சர்வர் இருக்குது அப்படின்னா இந்த மேப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது, ஏன்னா நானும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சர்வர் இருக்குது, அதை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றது நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற ஏதாவது ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியட்நாம் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விபிஎன்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வியட்நாம் விபிஎன் ப்ளக்இன் ஃபார் ஓப்பன் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடாது. அது கீழே பார்த்திங்கன்னா லயன் விபிஎன் இருக்கும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா விபிஎன் வியட்நாம் ஃப்ரீ வியட்நாமிஷ் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஏன் ப்ரோ இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை வந்து விளையாடவே முடியும், லாகினே ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7.21 MB தான். ஸோ வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா. ஸோ இதுக்காக நீங்கள் பழைய ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் பழைய ஃப்ரீ ஃபயரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேணாம், அதுவும் விளாடலாம் இதுவும் சைட்டில் விளாடலாம். அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 GB ரேமுக்கு மேலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸோட ஏபிகே 2.60.1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிகே இருக்குல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 47 MB தான். ஸோ இந்த ஏபிகேவை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், மேபி கூகுள் லிங்க் இல்லைனா வேறு ஏதாவது ஃபைல் லிங்க்ஸ் தான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2.60.1 அப்படின்றது ஒரு 2 months இப்போ இருந்த அப்டேட்லேருந்து, ஸோ ஒரு 2 months வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏபிகே வரும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே அப்டேட் கேட்கும். அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் இஸ் நாட் அவைலபிள் இன் யோர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஒரு அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து வரும், ஃப்ரீ ஃபயர் பக்கத்துலேயே இருக்கும், பட் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வியட்நாம் சர்வர் விபிஎன் ஒன்று டெவலப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த விபிஎனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் டு வியட்நாம் விபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். மேலே வந்து இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற கனெக்ட் டு வியட்நாம் விபிஎன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஓகே கேட்கும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும், கனெக்டட் டு வியட்நாம் ஹோனாய் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது நியர்பை லொக்கேஷன் கனெக்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, பட் வியட்நாமில் கனெக்ட் ஆகணும், அங்கே வந்து டைமிங் ஒன்றும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏபிகே ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கரேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ மைக்கோடது, ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவோடது, ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ வீடியோ எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஓடும், ஓகேவா? இது ஓடும் போது என்ன ஆகும்னா ரெசியூம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும், ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீன், ஸோ இது மாதிரி வந்துடும். ஸோ மேலே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி சின்னதாக வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வியட்நாம் விபிஎன் நாம் ஒன்று ஆன் பண்ணி விட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வியட்நாம் சர்வரோட விபிஎனில் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும், வெறித்தனமான ஸ்லோ. அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB 1.2 GB வரும்னு நினைக்கிறேன். எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 1.2 GB பார்த்திங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் வந்து பாஸ் டவுன்லோட் அது மாதிரிலாம் எதுவும் கொடுத்துடாதீங்க, கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரே ஷாட்டில் வந்து 1.2 GB வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது.
ஸோ நீங்கள் விபிஎன் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா வெறித்தனமான ஸ்லோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த விபிஎனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து அன்இன்ஸ்டாலே க்ளோஸ்லாம் பண்ணி விட்டுறீங்க, ஜஸ்ட்டு சும்மா டிஸ்கனெக்ட் மட்டும் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு 90% டவுன்லோட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது 100 டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ஓப்பன் பண்ணவே பண்ணக்கூடாது. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து டவுன்லோட் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ நிறைய வந்து உள்ள ஐ கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச நெட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த டவுன்லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 100% வந்துச்சா, ஸோ 100% வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது, ஓகேவா? கேம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தள்ளி விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், இல்லை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விபிஎன் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண முடியா. ஸோ அந்த விபிஎனை திருப்பியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சர்வர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ இது மாதிரி மறுபடியும் அந்த கனெக்ட் டு வியட்நாம் விபிஎன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மேலே கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வர் வந்து லோட் ஆகிடும், ஓகேவா? ஸோ வியட்நாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி ஸோ டைமிங் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏபிகே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எந்த டவுன்லோடுமே கிடையாது, உள்ளே போய் இன்டீரியர் இருக்கிறோன்னு நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை பேக்கேஜ் மாதிரி கூட. ஸோ இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா லோடிங்னு வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 MB அப்டேட். மேபி ஃபியூச்சரில் இந்த அப்டேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், அது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற டைமிங்கை பொறுத்தது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ அதை மார்க் பண்ணி காட்டினா. ஸோ அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5 MB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வியட்நாம் VPN இருக்குல்லையா, ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரீசனால் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஸோ பட் ஆனால் அந்த வியட்நாம் VPN வந்து கனெக்ட்லேயே இருக்கணும், ஓகேவா? பட் நீங்கள் ஒன்ஸ் கேம்குள்ளே போயிட்டு நேம் எல்லாம் கொடுத்து என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வேணால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு 87% ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா 5 MB டவுன்லோட் ஆகிடும். ஸோ 5 MB டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் நேமை போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லாகின் பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து கெஸ்ட் ஐடி ஆல்ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு பேர்லாம் கேட்காது. பட் நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த கெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நேம் வந்து நீங்கள் போட்டு நார்மலாக ஃப்ரீ ஃபயரில் எப்படி லாகின் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிட்டு இங்கே டேப் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ நெட்டு வரலன்னு சொல்லிட்டு க்ளோஸ்லாம் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே ரீஜியனில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது சர்வர் வந்துச்சு அப்படின்னா இந்த பெர்முடா மேக்ஸ் அப்படின்றத நீங்கள் விளையாட முடியாது. ஸோ மேலே மேப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீம் டெத் மேட்ச் கீழே பார்த்தீங்கன்னா பெர்முடா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் இதில் நிறைய மோட்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மோடு இல்லைலாம். பட் இந்த பெர்முடா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்க மோட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக விளையாடி பார்க்கணும். மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் டவர்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபியூச்சரில் உங்களுக்கு முழு மேப்பும் விடுவாங்க பெர்முடா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேப் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும்தான் உங்களால் விளையாட முடியும், ஓகேவா? ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாட சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 GB ரேம் 4 GB ரேம் மொபைல்ஸில் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு 64-bit அந்த டவுன்லோடிங் ஆகிற ஆப்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகலன்னா விட்டுருங்க, சிம்பிள் தான். ஸோ உங்கள் மொபைலுக்கு செட் ஆகாது, ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறவங்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிட்டு மேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அண்டில் தென் டாடா, பாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.